இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. தமிழக அரசியலில் தேனி என்றாலே உடனே நினைவுக்கு வருவது ஓபிஎஸ் தான். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக இருப்பவர் ஓபிஎஸ். ஆனால் தேனியில் ஓபிஎஸ்ஸுக்கே டஃப் கொடுப்பவர் தங்க தமிழ்ச்செல்வன். பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர் ஓபிஎஸ் என தங்க தமிழ்ச்செல்வனும், அவர் தங்கமல்ல தகரம் என ஓபிஎஸ்ஸும் கடுமையாக விமர்சித்துக் கொள்ளும் வகையில் அரசியலில் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் தான் அவர்கள் இருவரும். ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் அதிமுகவில் இருந்த காலம் தொட்டே அவர்கள் இருவருக்குள்ளும் உரசல்கள் இருந்தது. அதிமுகவில் 3 முறை எம்எல்ஏ, 1 முறை ராஜ்யசபா எம்பி, சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல் மாவட்ட செயலாளர் என ஓபிஎஸ்ஸுக்கு இணையாக தங்க தமிழ்ச்செல்வனை கோலோச்ச வைத்தவர்தான் ஜெயலலிதா. அப்போதைய முதலமைச்சர் போட்டியிடுவதற்காக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் அவரது இமேஜ் உயர்ந்தது. ஆனால் அமைச்சர் உள்ளிட்ட பெரிய பதவிகள் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கிடைக்கப்படாமல் ஓபிஎஸ் பார்த்து கொண்டதாகவும் அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தினகரன் அணியில் பயணித்த தங்க தமிழ்ச்செல்வன் மனக்கசப்பு காரணமாக திமுகவில் இணைந்தார். அவருக்கு திமுகவில் மாநில அளவில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. தேனி வடக்கு திமுக மாவட்ட செயலாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். திமுகவில் சேர்ந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் மீதும் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தங்க தமிழ்ச்செல்வன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து போட்டியிடும் வாய்ப்பை அவருக்கு ஸ்டாலின் ஏற்படுத்தி தந்தார். ஓபிஎஸ்ஐ எப்படியாவது தோல்வியடைய செய்ய வேண்டும் என கடுமையாக வேலை பார்த்தாலும் இறுதியில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தோல்வியை கட்டியது. அந்த தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. தொடர்ந்து திமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டும் வகையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு அவர் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியது. ஆனால் அந்த தகவல்களுக்கு தங்கத்தின் ஆதரவாளர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் கட்சிகளை தாண்டி தங்க தமிழ்ச்செல்வன் நடவடிக்கைகள் எப்போதும் ஓபிஎஸ்ஸுக்கு எதிராகவே இருந்துள்ளது. இந்நிலையில் ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சந்தித்து உள்ளார்கள். அவர்களது சந்திப்பு தேனியை தாண்டி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தேனியில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தை அவருடைய வீட்டிற்கு சென்று நேரடியாக சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய இல்ல திருமண விழாவுக்கான அழைப்புதலை கொடுத்து அழைத்து உள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமமுகவில் இருந்தபோது தங்கம் தங்கம் என சொல்லி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டவர் தினகரன். தற்போது ஓபிஎஸ்ஸும் தினகரனும் வெளிப்படையாக அரசியலில் இணைந்து உள்ளதால் மீண்டும் அவர்களது அணிக்கு செல்ல தங்க தமிழ்ச்செல்வன் தூபம் போடுகிறாரா என்ற பேச்சுக்களும் எழுந்துள்ளது. அதிமுகவில் இருந்த போதும் சரி, அமமுகவில் இருந்த போதும் சரி, எப்போதுமே லைம் லைட்டிலேயே இருந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். ஆனால் திமுகவுக்கு சென்ற பின்னர் அவரை பார்ப்பதே கடினமாக உள்ளது. செந்தில் பாலாஜியுடனான நெருக்கம் காரணமாகவே திமுகவுக்கு வந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். ஆனால் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்குகளை சந்தித்து வருவதாலும் திமுகவில் தனக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என தங்க தமிழ்ச்செல்வன் கருதுவதாகவும் வெளியாகும் தகவல்களும் இயல்பாகவே இந்த பேச்சுக்களை எழுப்பியுள்ளது. ஆனால் ஒரே மாவட்டத்தக்காரர்கள், ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மரியாதை நிமித்தமாக சந்தித்து அழைப்பு விடுக்கப்பட்டதை தவிர இதில் அரசியல் எதுவும் இல்லை என திமுக தலைமை மீது அதிருப்தியில் இல்லை என்கிறார்கள் தங்க தமிழ்ச்செல்வனின் ஆதரவாளர்கள். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.